ரசம், ரசம் சேர்க்கும். அது என்ன மாதிரி ரசம்ன்றது வந்து சமைக்க போது காட்டுறேன். இப்போதைக்கு இந்த சீரகம், மல்லி இதெல்லாம் போட்டு முதல்ல அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து என்னென்ன போடணும், என்னென்ன போட்டு செய்கிறேன்றதை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, முதல்ல இஞ்சி சீரகம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், அரைச்சி ரசம் செஞ்சோம்னா அதில் வந்து ஆரோக்கியம் ரொம்ப அதிகம், அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம். நல்லா நம்ம நேச்சலாக எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி செஞ்சோம்னா இன்னும் ருசியாகவும் இருக்கும். அடுத்தது வந்து பூண்டு, அலசிக்கலாம் அந்த பூண்டை நல்லா அலசிட்டு இது கொஞ்சம் அரைக்கும். வந்து வெங்காயம், பட்டமாகாய் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம். ஓகே, இப்போ நம்ம வந்து போட போகிறோம், சமைக்க போகிறோம். ஓகே, இது கடுகு தாளிப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், சீரகம், எல்லாம் வதக்கிறோம். நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றுவோம்.
ஓகே. அந்த நேரம் நம்ம இதை மூடி வச்சிருவோம், நல்லா கொதிக்கிட்டோம். ஓகே, சுமார கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம புளிக்கு பதிலாக தக்காளி பழம் போடுறோம். இந்த ரசத்தில் வந்து எல்லாரும் வந்து ரசம் எல்லாத்தையும் ரசம் வைக்க தெரியும். அப்போ நான் இதை என்னத்துக்கு புதுமையாக காட்டுனேன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நம்ம வேப்பிலை பார்த்தீங்களா, உடம்புல உள்ள கிருமி எல்லாம் எடுத்து வெளியாகிக்கணும். வேப்பிலை இதை வந்து நம்ம ரெண்டே ரெண்டு இலை தான் போடுறோம். ரெண்டே ரெண்டு இலை வேப்பிலை ரசத்தில் போடுறோம். ஓகே, அளவுக்கு மீறி போட்டோம்னா அந்த ரசம் வந்து கசப்படுத்துறோம். இந்த கிருமியை எடுக்கிற சக்தியை வந்து ரசத்தில் நிறைச்சிடும். அப்போ நம்ம இந்த ரசம் வந்து சாப்பிடும் போது இந்த கிருமியெல்லாம் வெளியாகிறோம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. Hey, hey.